கோவை பன்னீர்மடை அருகே உள்ள டார்சா ரெசார்ட்டில் ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் மாநில அளவிலான இரண்டு நாள் கருத்தரங்கம் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆய்வக விநியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநில அளவிலான கருத்தரங்கம் இது 19வது ஆண்டாக நடைபெறுகிறது. கோவையில் இது 3வது முறையாக நடத்தப்படுகிறது. ஈரோடு, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விநியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். முதல் நாள் கருத்தரங்கில் இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வகமான மைக்ரோ பயாலஜிக்கல் லேப் மணி, PSG மெடிக்கல் கல்லூரி முதல்வர் சுப்பாராவ் மற்றும் கோவை அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் நிர்மலா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அவர்கள் ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்கம் மேலும் சிறப்புற வளர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கண்காட்சியை கோவை அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் நிர்மலா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். 25க்கும் மேற்பட்ட ஆய்வக விநியோகஸ்தர் நிறுவனங்களின் ஸ்டால்களில் புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஆய்வக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் ஆய்வக விநியோகஸ்தர்கள் தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மாநில அளவிலான ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள் தேர்வும் நடைபெற்றது. மேலும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கோவை ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் நரேந்திரகுமார், செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் அறிவு நந்தன் ஆகியோர் இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அந்த காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு க்ரோத்து நல்லா இருக்குது, அவங்களுடைய சர்வீஸும் பெட்டராக கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் கோவிட் டைமில் கூட, ஈவன் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருந்த போது கூட இவங்க எல்லா ஐட்டமும் அந்த டைம் சப்ளை பண்ணதுனால தான் எங்களையும் கோவிட்டை வந்து அந்த டிஃபைன்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சது. அது நிறைய கன்சியூமர்ஸ் இருக்குது, ரியேஜன்ஸ் இருக்குது, ஈவன் மேன் பவர்ங்கிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய சப்ளை செயின் கரெக்டாக இருந்தனால நாங்கள் நல்லாவே பண்ண முடிஞ்சது, நல்லாவே சர்வீஸும் கொடுக்க முடிஞ்சது. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் நாங்கள் கம்பெனியும் டைரெக்டாக டிபெண்ட் பண்ணது கஷ்டம். நான் பாம்பே பேஸ்டாக இருக்கும், சென்னை பேஸ்டாக இருக்கும், இல்லை டெல்லி பேஸ்டாக இருக்கும். இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு லோக்கலைஸ் ஸ்டாக் வச்சு எங்களுக்கு அப்பப்போ கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் கொடுப்பாங்க, நாங்கள் ரேட்டும் குறைச்சி தான் கொடுத்தோம். அக்கடமி அவங்களும் மேனேஜ் பண்ணாங்க, ப்ராஃபிட் இல்லைன்னு கூட மேனேஜ் பண்ணாங்க. யூஸ்வலாகவே எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். எங்கள் டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, நல்லா சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. நான் எல்லாத்துக்கூடமே பிஸ்னஸ் டீல் வச்சிட்ருக்கிறேன், எல்லாருமே சப்ளை நல்லா பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து ஹை லெவலில் கம்பெனியை தூக்கிட்டு போய் எங்களுக்காக சப்போர்ட்டிவாக பேசி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீஃபண்டிங்காக கொடுக்க வசதியாகப்படுங்க. அது மூலம் நல்ல ப்ராடக்டை எங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கிறாங்க. நான் கம்பெனிக்காரங்க வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட ஒப்பீனியன் இல்லாமல் நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க மாட்டோம். அதனால் அவங்க அசோசியேஷன் இன்னும் கன்வீன் ஆகணும். அதே சமயத்தில் அசோசியேஷனும் அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக ப்ராடக்ட் கொடுத்தாலும் இன்னும் நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. அசோசியேஷன் அவங்களுடைய 19வது ஆண்டு கூட்டத்தை கூட்டி இங்கே ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டயக்னோஸ்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறது இந்த லேப் ஐட்டம்ஸ், அது வந்து லேபில் வந்து மிஷின்ஸே இருந்தால் கூட அந்த ரியேஜன்ஸ் வந்து நம்மளுக்கு டைமில் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து வீ கேன் டூ த டெஸ்ட்டு. அண்ட் அது வந்து இன்டர்ன் வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களோட ரோல் வந்து இன்டைரக்டாக நம்ம ஹெல்த் சிஸ்டமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஒரு அவங்க வெளியில் தெரியாட்டி கூட அவங்க வந்து இன்டைரக்டாக ஹெல்த் சிஸ்டமோட ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறதுல அவங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வகையில் வந்து அந்த அதைய டைம்லி சப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதைய பெரும்பாலான கம்பெனிகள் வந்து டைம்லி சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து அவங்களோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பில்லர்னே சொல்லலாம். பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஹெல்த் சிஸ்டமுக்கு லேபுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த அவசியத்தின் அவசியமான ஒரு காரியத்தை வந்து அதாவது ட்ரக்கு ரியேஜன்ஸு அதர் எக்யூப்மெண்ட்டு அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் நடத்திய இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் தி டயக்னாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்ஸ் ஆன்யுவல் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ். திஸ் இஸ் தி 19th ஆன்யுவல் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ். I think it's very important to have an association so that you have a forum where you can discuss your products,
scientific content and also express opinion about which ones are life saving, which ones are otherwise, so that you can guide the government as they fix the GST across various types of reagents for the various tests that are used. In fact, it is because of their voice, quite often when the government started, for example, with an 18% GST, it has brought down to 12% or even 5%, and the voice has come primarily from the Distributors Association. And I thank the Distributors Association for recognizing the importance of each and every test and being a forum to express and let the government and other machinery know as to how prices need to be fixed. Another important aspect, and which I would really like to thank the association, is the spirit with which they help the entire healthcare system fight the COVID pandemic. While doctors, everybody speaks about the role of doctors, nurses and other healthcare workers, but there are many silent heroes. One of the most important silent heroes teams are the distributors team, who saw to that the hospitals did not suffer, by seeing to that the reagents reached us on time. And if we were able to save a patient because of a correct diagnosis, it was only because we could make the right diagnosis using the right kit at the right time. So they have been a great source of inspiration, and I would like to make use of this opportunity to thank all of them for all the wonderful work they have been doing. I wish this association a continued growth, and I wish their program a grand success. Thank you for the opportunity.